அன்பான இறைமக்களே, இன்று பைபிள் ரீடிங் பிளானின் 17ஆம் நாள். இன்று நாம் வாசித்தறி இருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. அதிகாரம் 13 எல்லா ஆண் தலைப்பிள்ளைகள் அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணமாக்குமாறு ஆண்டவர் மோசேயை நோக்கி கூறுகிறார். மேலும் பாலி நிலத்தில் மக்களுக்கு மேகத்தூணாகவும் நெருப்பு தூணாகவும் ஆண்டவர் இருந்து வழி நடத்துகிறார். அதிகாரம் 14 செங்கடலை கடக்கிறார்கள். செங்கடலின் நடுவே தடுப்பு சுவர் உண்டாகி உலர்ந்த தரையில் மக்கள் நடந்து செங்கடலை கடந்தார்கள். மேலும் எகிப்தியர்கள் அனைவரும் அதே செங்கடலில் மடிந்து போயினர். அதிகாரம் 15 மோசே ஆண்டவருக்கு புகழ்ச்சி பாடல் பாடுகிறார். மேலும் மோசேயின் தங்கை மிரியாமும் ஆண்டவருக்காக பாடல் பாடுகிறார். பாலி நிலத்தில் அவர்களுக்கு குடிக்க சுவையான தண்ணீர் இல்லை. மோசே ஆண்டவரிடம் வேண்டியதால் ஆண்டவர் மாராவின் தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அதிகாரம் 16 மக்களுக்கு உண்பதற்காக அதிகாலையில் மன்னாவையும் இரவு நேரத்தில் காடையையும் ஆண்டவர் வானத்திலிருந்து பொழிந்தார். அதை எவ்வாறு சேகரித்து உண்ண வேண்டும் என்பதையும் ஆண்டவர் விளக்கி கூறுகிறார். இதோடு அதிகாரம் 16 முடிவடைகிறது. இன்று நாம் வாசித்து அறியிருக்கிற விவிலிய பகுதி விடுதலை பயணம் அதிகாரம் 13 முதல் 16 வரை. தொடர்ந்து வாசிப்போம். விடுதலை பயணம் அதிகாரம் 13. தலைமகன் அர்ப்பணம். ஆண்டவர் மோசேயை நோக்கி உரைத்தது, தலைப்பேறு அனைத்தையும் எனக்கு அர்ப்பணம் செய். இஸ்ரேல் மக்களிடையே மனிதரிலும் கால்நடைகளிலும் கருப்பையை திறக்கும் எல்லா தலைப்பேரும் எனக்குரியவை என்றார். புளிப்பற்ற அப்ப விழா. மோசே மக்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீங்கள் வெளியேறி சென்ற இந்நாளை நினைவு கூறுங்கள். இந்நாளில்தான் ஆண்டவர் தம் கைவன்மையால் உங்களை இங்கிருந்து வெளியேற வைத்தார். நீங்கள் புளித்த அப்பம் உண்ணலாகாது. ஆபிபு மாதத்தின் இந்த நாளில் நீங்கள் வெளியேறி செல்கிறீர்கள். கானானியர், இத்தியர், எமோரியர், இவ்வியர், எபூசியர் வாழும் நாட்டை ஆண்டவர் உனக்கு தருவதாக உன் மூதாதையருக்கு வாக்களித்திருந்தார். பாலும் தேனும் பொழியும் அந்த நாட்டுக்கு அவர் உன்னை அழைத்து சென்ற பின் இதே மாதத்தில் நீ இவ்வழிபாட்டை செய்வாயாக. 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். 7ஆம் நாளை ஆண்டவரின் விழாவாக கொண்டாட வேண்டும். 7 நாள்கள் நீ புளிப்பற்ற அப்பம் உண்ண வேண்டும். புளித்த அப்பம் உன்னிடம் காணப்படக்கூடாது. உன் எல்லைக்குள் எங்குமே புளித்த மாவு காணப்படக்கூடாது. அந்நாளில் நீ உன் மகனிடம், நான் எகிப்திலிருந்து வெளியேறி வந்தபோது ஆண்டவர் எனக்கு செய்ததை முன்னிட்டே இந்த வழிபாடு என்று சொல். ஆண்டவரின் சட்டம் உன் உதடுகளில் ஒலிக்கும்படி இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களிடையில் நினைவு சின்னமாகவும் இருக்கட்டும். ஏனெனில் ஆண்டவர் தம் கைவன்மையால் எகிப்திலிருந்து உன்னை வெளியேற செய்தார். எனவே ஆண்டுதோறும் இந்த நியமத்தை அதன் குறிப்பிட்ட காலத்தில் நிறைவேற்ற வேண்டும். தலைப்பேறு அர்ப்பணம். உனக்கும் உன் மூதாதையருக்கும் ஆண்டவர் வாக்களித்தபடியே அவர் கானானியரின் நாட்டிற்குள் உன்னை அழைத்து சென்று அதை உனக்கு கொடுக்கும்போது கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கென ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். உன் கால்நடைகளில் ஆண் தலையீற்று அனைத்தும் ஆண்டவருக்கே உரியது. ஒரு ஆட்டை கொடுத்து கழுதையின் ஆண் தலையீற்றை மீட்பாய். அதை நீ மீட்கவில்லையெனில் அதன் கழுத்தை முறித்துவிடு. உன் ஆண் பிள்ளைகளுள் எல்லா தலைப்பேற்றையும் நீ மீட்க வேண்டும். இதன் பொருள் என்ன என்று பிற்காலத்தில் உன் மகன் உன்னிடம் கேட்டால் நீ அவனை நோக்கி, ஆண்டவர் தம் கைவன்மையால் அடிமை வீடாகி எகிப்திலிருந்து எம்மை வெளியேற செய்தார். பார்வோன் மனமிருகி எம்மை போகவிட மறுத்தபோது எகிப்து நாட்டில் உள்ள மனிதருள் தலைப்பேறு தொடங்கி கால்நடைகள் தலையீற்று ஈராக ஆண் தலைப்பிறப்பு அனைத்தையும் ஆண்டவர் சாகடித்தார். எனவே கருப்பை திறக்கும் ஆண் பிறப்பு அனைத்தையும் நான் ஆண்டவருக்கு பலியிட்டு என் ஆண் பிள்ளைகளுள் தலைப்பேறு அனைத்தையும் மீட்கிறேன் என்று சொல். இது உன் கையில் அடையாளமாகவும் உன் கண்களுக்கிடையில் சீட்டு பட்டமாகவும் அமையட்டும். ஏனெனில் தம் கைவன்மையால் ஆண்டவர் எம் எகிப்திலிருந்து வெளியேற வைத்தார். மேகத்தூண், நெருப்புத்தூண். மக்களை பார்வோன் அனுப்பிய போது பெலிஸ்தியர் நாட்டு நெடுஞ்சாலைதான் நேர்வழியெனினும்
அதன் வழியாக கடவுள் அவர்களை நடத்தி செல்லவில்லை. ஏனெனில் போரை கண்டு இம்மக்கள் மனம் தளர்ந்து எகிப்திற்கே திரும்பி விடுவார்கள் என்றார் கடவுள். கடவுள் மக்களை பாலைநில சுற்று வழியாக செங்கடலுக்கு போக செய்தார். இஸ்ரேல் மக்கள் படையணி போல எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறி சென்றனர். மேலும் யோசேப்பின் எலும்புகளை மோசே தம்மோடு எடுத்து சென்றார். ஏனெனில் கடவுள் உங்களை சந்திக்கும் போது இங்கிருந்து என் எலும்புகளை உங்களோடு எடுத்து செல்லுங்கள் என்று யோசேப்பு இஸ்ரேல் மக்களிடம் கூறி அது பற்றி அவர்களிடம் உறுதிமொழி பெற்றிருந்தார். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பயணமாகி பாலை நிலத்தின் எல்லையோரமாயுள்ள ஏத்தாமில் கூடாரம் அடித்தனர். ஆண்டவர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகத்தூணிலும் இரவில் ஒளிகாட்ட நெருப்பு தூணிலும் இருந்தார். பகலிலும் இரவிலும் அவர்கள் பயணம் செய்வதற்காக அவர் அவர்கள் முன் சென்று கொண்டிருந்தார். பகலில் மேகத்தூணும் இரவில் நெருப்பு தூணும் மக்களை விட்டு அகலவே இல்லை. விடுதலை பயணம் அதிகாரம் 14. செங்கடலை கடத்தல். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்கள் திரும்பி சென்று மிக்தோலுக்கும் பாகால் செபோனின் அருகிலுள்ள கடலுக்கும் இடையே அமைந்த பிககிரோத்துக்கு எதிரே கடல் அருகில் பாளையம் இறங்கும்படி அவர்களிடம் சொல். பார்வோன் இஸ்ரேல் மக்களை குறித்து பாலை நிலம் குறுகிட்டதால் அவர்கள் இன்னும் நாட்டிற்குள்ளேயே அலைந்து கொண்டிருப்பார்கள் என்று கருதுவான். பார்வோனின் மனத்தை நான் இறுகி போக செய்வேன். அவனும் அவர்களை துரத்தி கொண்டே வருவான். அப்போது பார்வோனையும் அவன் படைகளையும் வென்று நான் மாற்றியுறுவேன். நானே ஆண்டவர் என எகிப்தியரும் உணர்ந்து கொள்வர் என்று கூறினார். அவர்களும் அவ்வாறே செயல்பட்டனர். மக்கள் ஓடி போய்விட்டார்கள் என எகிப்திய மன்னனுக்கு அறிவிக்கப்பட்ட போது பார்வோனின் மனமும் அவன் அலுவலர் மனமும் இம்மக்களை பொறுத்த மட்டில் மாற்றம் கண்டது. நாம் இப்படி செய்துவிட்டோமே, நமக்கு ஊழியம் செய்த இஸ்ரேலரை ஏன்தான் அனுப்பிவிட்டோம் என்று அவர்கள் பேசி கொண்டனர். எனவே அவன் தன் தேரை பூட்டி தன் ஆள்களையும் கூட்டிக் கொண்டு கிளம்பினான். தேர்ந்தெடுக்கப்பட்ட 600 தேர்களையும் மற்றும் எகிப்திலிருந்து எல்லா தேர்களையும் அவற்றின் படைத்தலைவர்கள் அனைவரையும் கூட்டிக் கொண்டு புறப்பட்டான். ஆண்டவர் எகிப்திய மன்னனாகிய பார்வோனின் மனம் இறுகிவிட செய்தார். அவனும் இஸ்ரேல் மக்களை துரத்தி சென்றான். இஸ்ரேல் மக்களோ வெற்றி கை உயர்த்தியவாறு சென்று கொண்டிருந்தனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள், படை ஆகிய இவை அனைத்தோடும் எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்று பாகால் செபோனுக்கு எதிரேயுள்ள பிககிரோத்தின் எதிரே கடலின் அருகில் பாளையம் இறங்கியிருந்த அவர்களை நெருங்கினார். பார்வோன் நெருங்கி வந்து கொண்டிருக்க இஸ்ரேல் மக்களும் தம் கண்களை உயர்த்தி எகிப்தியர் தங்களை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதை கண்டனர். பெரிதும் அச்சமுற்றவராய் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பினர். அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றோ நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர்? எகிப்திலிருந்து எங்களை வெளியேற்றி இப்படி எங்களுக்கு செய்து விட்டீரே? எங்களை விட்டுவிடும், நாங்கள் எகிப்தியர்களுக்கு ஊழியம் செய்வோம் என்பதுதானே எகிப்தில் நாங்கள் உம்மிடம் கூறிய வார்த்தை. ஏனெனில் பாலை நிலத்தில் செத்தொழிவதை விட எகிப்தியருக்கு ஊழியம் செய்வதே எங்களுக்கு நலம் என்றனர். மோசே மக்களை நோக்கி, அஞ்சாதீர்கள், நிலை குலையாதீர்கள். இன்று ஆண்டவர் தாமே உங்களுக்காக ஆற்றும் விடுதலை செயலை பாருங்கள். இன்று நீங்கள் காணும் எகிப்தியரை இனிமேல் என்றுமே காணப்போவதில்லை. ஆண்டவரே உங்களுக்காக போரிடுவார், நீங்கள் அமைதியாயிருங்கள் என்றார். ஆண்டவர் மோசேயை நோக்கி, ஏன் என்னை நோக்கி அழ வேண்டும்? முன்னோக்கி செல்லும்படி இஸ்ரேல் மக்களிடம் சொல். கோலை உயர்த்தி பிடித்தவாறு உன் கையை கடல் மேல் நீட்டி அதனை பிரித்து விடு. இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து செல்வார்கள். நான் எகிப்தியரின் மனத்தை கடினப்படுத்துவேன், அவர்கள் இஸ்ரேலரை பின்தொடர்ந்து செல்வார்கள். அப்போது பார்வோனையும் அவனுடைய படைகள், தேர்கள், குதிரைகள், வீரர்கள் அனைவரையும் என்று நான் மாற்றியுறுவேன். பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் என்று நான் மாற்றியுறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். இஸ்ரேல் அணிவகுப்புக்கு முன் சென்று கொண்டிருந்த இறை தூதர் இடம்பெயர்ந்து அவர்களுக்கு பின்வந்து நின்றார். மேகத்தூணும் இடம்பெயர்ந்து முன்பக்கத்திலிருந்து அவர்களுக்கு பின்பக்கம் வந்து நின்று கொண்டது. அது எகிப்தியரின் அணிவகுப்புக்கும்
இஸ்ரேலரின் அணிவகுப்புக்கும் இடையே சென்று கொண்டிருந்தது. அந்த மேகம் எகிப்தியருக்கு இருளாகவும் இஸ்ரேலருக்கு இரவில் ஒளியாகவும் அமைந்தது. இதனால் இரவில் எந்நேரத்திலும் அவர்கள் இவர்களை நெருங்கவில்லை. மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே ஆண்டவர் கீழே காற்றை இரவு முழுவதும் வன்மையாக வீச செய்து கடலை பின்வாங்க வைத்து உலர்ந்த தரையாக்கினார். நீர்த்திரல் பிரிக்கப்பட்டது. வலப்பக்கத்திலும் இடப்பக்கத்திலும் உள்ள நீர்த்திரல் அவர்களுக்கு சுவராக விளங்க இஸ்ரேல் மக்கள் கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். எகிப்தியர் அவர்களை துரத்தி சென்றனர். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர்கள் அனைவரும் அவர்களுக்கு பின்னால் நடுக்கடல் வரை சென்றனர். பொழுது புலரும் முன் நெருப்பும் மிகவுமான தூணிலிருந்து ஆண்டவர் எகிப்தியரின் அணிவகுப்புகளை பார்த்து அந்த எகிப்திய அணிவகுப்புகளை நிலைகுலைய செய்தார். அவர்களுடைய தேர்களின் சக்கரங்களை அவர் புதைந்து போக செய்ததால் தேரோட்டுவது அவர்களுக்கு கடினமாயிற்று. அப்பொழுது எகிப்தியர் இஸ்ரேலரிடமிருந்து, நாம் ஓடி சென்று விடுவோம், ஏனெனில் ஆண்டவர்தாமே அவர்கள் சார்பாக நின்று எகிப்தியராகிய நமக்கு எதிராக போரிடுகிறார் என்றனர். ஆண்டவர் மோசேயை நோக்கி, நீர்த்திரல் எகிப்தியர் மேலும் அவர்கள் தேர்கள் குதிரை வீரர்கள் அனைவர் மேலும் திரும்பி வர செய்வதற்காக உன் கையை கடல் மேல் நீட்டு என்றார். மோசே தம் கையை கடல் மேல் நீட்டவே காலையில் விடியும் நேரத்தில் கடல் தன் முன்னே நிலைக்கு திரும்பி வந்தது. அதற்கு எதிர்பட அஞ்சு எகிப்தியர்கள் விரைந்தோடுகையில் ஆண்டவர் எகிப்தியரை நடுக்கடலில் அமிழ்த்தினார். திரும்பி வந்த நீர்த்திரல் தேர்கள், குதிரை வீரர்கள் மற்றும் கடலுக்குள் துரத்தி சென்ற பார்வோனின் படைகள் அனைவரையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவன் கூட தப்பவில்லை. ஆனால் இஸ்ரேல் மக்கள் கடலின் உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். நீர்த்திரல் வலப்புறமும் இடப்புறமும் அவர்களுக்கு சுவராக நின்றது. இவ்வாறு ஆண்டவர் அந்நாளில் எகிப்தியர் பிடியில் நின்று இஸ்ரேலருக்கு விடுதலை அளித்தார். கடற்கரையில் எகிப்தியர் செத்து கிடப்பதை இஸ்ரேலர் கண்டனர். எகிப்தியருக்கு எதிராக ஆண்டவர் கைவன்மை காட்டி செயல் புரிந்ததை உணர்ந்து ஆண்டவர் மீது மக்கள் அச்சம் கொண்டனர். மேலும் அவர்கள் ஆண்டவரிடமும் அவர் அடியார் மோசேயிடமும் நம்பிக்கை வைத்தனர். விடுதலை பயணம் அதிகாரம் 15. மோசேயின் வெற்றி பாடல். அப்போது மோசேயும் இஸ்ரேல் மக்களும் ஆண்டவரை புகழ்ந்தேத்தி பாடிய பாடல் வருமாறு: ஆண்டவருக்கு நான் புகழ் பாடுவேன், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார். குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்தி விட்டார். ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரை நான் புகழ்ந்தேத்துவேன். அவரே என் மூதாதையரின் கடவுள். அவரை நான் ஏத்தி போற்றுவேன். போரில் வல்லவர் ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராம். பார்வோனின் தேர்களையும் படையையும் அவர் கடலில் தள்ளிவிட்டார். அவனுடைய சிறந்த படைத்தலைவர்கள் செங்கடலில் அமிழ்த்தப்பட்டனர். ஆழங்களில் அவர்கள் கல்லை போல் மூழ்கி போயினர். ஆழங்கள் அவர்களை மூடிக்கொண்டன. ஆண்டவரே, உம் வலக்கை வலிமையில் மாண்புற்றது. ஆண்டவரே, உமது வலக்கை பகைவரை சிதறடிக்கின்றது. உம் மாபெரும் ஆட்சியால் உம் எதிரிகளை தகர்த்தெறிந்தீர். உமது சீற்ற கனலை கக்கி தாளடி போல் அவர்களை எரித்து விட்டீர். உம் நாசியின் மூச்சால் நீர்த்திரல்கள் குவிந்தன. பேரலைகள் சுவரென நின்றன. கடல் நடுவில் ஆழங்கள் உறைந்து போயின. எதிரி சொன்னான், துரத்தி செல்வேன், முன் சென்று மடக்குவேன், கொள்ளை பொருளை பங்கிடுவேன். என் மனம் இதனால் நிறைவு கொள்ளும். என் வாளை உருவுவேன், என் கை அவர்களை அழிக்கும். நீரோ உமது காற்றை வீச செய்தீர். கடல் அவர்களை மூடிக்கொண்டது. ஆற்றல் மிகு நீர்த்திரலில் அவர்கள் ஈயம் போல் அமிழ்ந்தனர். ஆண்டவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவர்? தூய்மையில் மேலோங்கியவர், அஞ்சத்தக்கவர், புகழ்ச்சிக்குரியவர், அருஞ்செயல் ஆற்றுபவர் ஆகிய உமக்கு நிகர் யார்? நீர் உமது வலக்கையை நீட்டினீர். நிலம் அவர்களை விழுங்கிவிட்டது. நீர் மீட்டுக்கொண்ட மக்களை உம் பேரருளால் வழிநடத்தி சென்றீர். உம் ஆற்றலால் அவர்களை உம் புனித உறைவிடம் நோக்கி வழிநடத்தி சென்றீர். இதை கேள்வியுற்ற மக்கள் இனங்கள் அனைவரும் கதிகலங்கினர். பெலிஸ்தியாவில் குடியிருப்போரை நடுக்கம் ஆட்கொண்டது. ஏதோம் தலைவர்கள் அச்சமுற்றனர். மோவாபு தலைவர்களும் நடுநடுங்கினர். கானானில் குடியிருப்போர் நிலைகுலைந்தனர்.
அச்சமும் திகிலும் அவர்களை ஆட்கொண்டன. ஆண்டவரே, உம் மக்கள் கடந்து செல்லும் வரை, அதாவது நீர் உடைமையாக்கி கொண்ட மக்கள் கடந்து செல்லும் வரை உம் கைவன்மையை கண்டு அவர்கள் கல் போன்று மலைத்து நின்றனர். ஆண்டவரே, எம் தலைவரே, நீர் ஏற்படுத்திய உமது உறைவிடமும் உம் கைகள் உருவாக்கிய திருத்தலமும் அமைந்துள்ள உம் உரிமை சொத்தான மலைக்கு அவர்களை கொண்டு சென்ற நிலை நாட்டினீர். ஆண்டவர் என்றென்றும் அரசாழ்வார். மிரியாமின் பாடல். பார்வோனின் குதிரைகள், தேர்கள், குதிரை வீரர் அனைவரும் கடலில் சென்று கொண்டிருக்க ஆண்டவர் அவர்கள் மேல் கடல் நீர்த்திரளை திருப்பிவிட்டார். இஸ்ரேல் மக்களோ கடல் நடுவே உலர்ந்த தரையில் நடந்து சென்றனர். இறைவாக்கினரும் ஆரோனின் தங்கையுமான மிரியாம் கஞ்சிரா ஒன்றை கையில் எடுத்து கொண்டாள். பெண்டிர் அனைவரும் கஞ்சிரா கொட்டிக்கொண்டும் நடனமாடிக்கொண்டும் அவள் பின் சென்றனர். அப்போது மிரியாம், ஆண்டவருக்கு புகழ் பாடுங்கள், ஏனெனில் அவர் மாட்சியுடன் வெற்றி பெற்றார், குதிரையையும் குதிரை வீரனையும் கடலுக்குள் அமிழ்த்து விட்டார் என்று பல்லவியாக பாடினாள். கசப்பு நீர். பின்பு மோசே இஸ்ரேலரை செங்கடலிலிருந்து புறப்பட்டு போக செய்தார். அவர்கள் 3 நாள்கள் சூர் பாலை நிலத்தில் பயணம் செய்தனர். அங்கு தண்ணீர் எதுவுமே தென்படவில்லை. பின்னர் அவர்கள் மாராவை சென்றடைந்தனர். மாராவில் இருந்த தண்ணீரை பருக அவர்களால் இயலவில்லை. அது கசப்பாக இருந்தது. இதனால் தான் அவ்விடத்திற்கு மாரா என்ற பெயர் வழங்கியது. நாங்கள் எதைத்தான் குடிப்போம் என்று கூறி மக்கள் மோசேக்கு எதிராக முறுமுறுத்தனர். அவரும் ஆண்டவரை நோக்கி குரல் எழுப்பினார். ஆண்டவர் அவருக்கு ஒரு மரத்துண்டை காட்டினார். அதை அவர் தண்ணீரில் எரிய தண்ணீரும் சுவை பெற்றது. அங்கே சட்டங்களையும் ஒழுங்குகளையும் தந்த ஆண்டவர் அவர்களை சோதித்தார். மேலும் அவர், உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு நீ அக்கறையுடன் செவிசாய்த்து அவர் பார்வையில் நலமாக தோன்றுவதை செய்து அவர் கட்டளைகளை பின்பற்றி அவர் சட்டங்கள் அனைத்தையும் கை கொண்டால் நான் எகிப்திற்கு வர செய்த கொள்ளை நோய்களை உன்மேல் வரவிட மாட்டேன், ஏனெனில் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்றார். பின்னர் அவர் ஏலீம் சென்றடைந்தார். அங்கே 12 நீரூற்றுகளும் 70 பேரீச்சமரங்களும் இருந்தன. தண்ணீருக்கு அருகில் அவர்கள் பாளையம் இறங்கினர். விடுதலை பயணம் அதிகாரம் 16. மன்னா காடை. இஸ்ரேல் மக்களின் கூட்டமைப்பினர் அனைவரும் ஏலீமிலிருந்து புறப்பட்டு ஏலீம், சீனா இவற்றிற்கிடையேயுள்ள சீன் பாலை நிலத்தை வந்தடைந்தனர். இவர்கள் எகிப்து நாட்டினின்று வெளியேறி வந்த 2ஆம் மாதம் 15ஆம் நாள் அது. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் அந்த பாலை நிலத்தில் மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக முறுமுறுத்தனர். இஸ்ரேல் மக்கள் அவர்களை நோக்கி, இறைச்சி பாத்திரத்தின் அருகில் அமர்ந்து அப்பம் உண்டு நிறைவடைந்து எகிப்து நாட்டிலேயே ஆண்டவர் கையால் நாங்கள் இறந்திருந்தால் எத்தனை நலமாயிருந்திருக்கும். ஆனால் இந்த சபையினர் அனைவரும் பசியால் மாண்டு போகவோ இப்பாலை நிலத்திற்குள் நீங்கள் எங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறீர்கள் என்றனர். அப்போது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். என் கட்டளைப்படி நடப்பார்களா இல்லையா என்பதை நான் இவ்வாறு சோதித்தறிய போகிறேன். ஆனால் 6ஆம் நாளில் நாள்தோறும் அவர்கள் சேகரித்து வந்ததை விட 2 மடங்கு சேகரித்து தயாரித்து வைத்து கொள்ள வேண்டும் என்றார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, நீங்கள் எகிப்து நாட்டினின்று உங்களை வெளியேற செய்தவர் ஆண்டவர்தாமே என்பதை இன்று மாலையில் உணர்ந்து கொள்ளப் போகிறீர்கள். காலையில் நீங்கள் ஆண்டவரின் மாட்சியை காண்பீர்கள், ஏனெனில் ஆண்டவருக்கு எதிரான உங்கள் முறையீடுகளை அவர் கேட்டுள்ளார். இவ்வாறிருக்க எங்களை எதிர்த்து நீங்கள் முறுமுறுக்க நாங்கள் யார் என்றனர். பின் மோசே ஆண்டவருக்கு எதிராக, நீங்கள் முறுமுறுக்கும் முறையீடுகளை அவர் கேட்டதால்தான் உண்பதற்கு மாலையில் இறைச்சியையும் இறைவடைவதற்கு காலையில் அப்பத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். அப்படி இருக்க நாங்கள் யார்? உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு எதிரானவை அல்ல, ஆண்டவருக்கே எதிரானவை என்றார். மோசே ஆரோனிடம், நீர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி ஆண்டவர் திருமுன் அணுகி செல்லுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் முறுமுறுப்புகளை கேட்டுள்ளார் என்று சொல்லும்.
என்றார். அவ்வாறே ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் நோக்கி பேசிக் கொண்டிருக்கையில் அவர்கள் பாலைநில பக்கமாய் திரும்பினார்கள். அப்போது ஆண்டவரின் மாட்சி மேகத்தில் தோன்றியது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, இஸ்ரேல் மக்களின் முறையீடுகளை நான் கேட்டுள்ளேன். நீ அவர்களிடம், மாலையில் நீங்கள் இறைச்சி உண்ணலாம், காலையில் அப்பம் உண்டு நிறைவடையலாம், நானே உங்கள் கடவுளாகி ஆண்டவர் என்பதை இதனால் நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். மாலையில் காடைகள் பறந்து வந்து கூடாரங்களை மூடிக்கொண்டன. காலையில் பனிப்படலம் கூடாரத்தை சுற்றி படிந்திருந்தது. பனிப்படலம் மறைந்த போது பாலை நிற பரப்பின் மேல் மென்மையான தட்டையான மெல்லிய உறைபனி போன்ற சிறிய பொருள் காணப்பட்டது. இஸ்ரேல் மக்களை அதை பார்த்துவிட்டு ஒருவரை ஒருவர் நோக்கி மன்னா என்றனர். ஏனெனில் அது என்ன என்று எங்களுக்கு தெரியவில்லை. அப்போது மோசே அவர்களை நோக்கி, ஆண்டவர் உங்களுக்கு உணவாக தந்த அப்பம் இதுவே, மேலும் ஆண்டவரிட்ட கட்டளையாவது உங்களில் ஒவ்வொருவனும் தான் உண்ணும் அளவுக்கு இது நின்று சேகரித்து கொள்வானாக, அதாவது தலைக்கு 2 படி வீதம், அவரவர் கூடாரத்திலுள்ள ஆள்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப நீங்கள் எடுத்து கொள்ளுங்கள் என்றார். இஸ்ரேல் மக்களும் அவ்வாறே சேகரிக்கையில் மிகுதியாக சேகரித்தவரும் உண்டு, குறைவாக சேகரித்தவரும் உண்டு. ஆனால் 2 படி அளவீட்டில் அதனை அளந்து பார்த்தபோது மிகுதியாக சேகரித்தவருக்கு எதுவும் மிஞ்சவில்லை, குறைவாக சேகரித்தவருக்கும் எதுவும் குறைவுபடவில்லை. ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் அளவுக்கே சேகரித்திருந்தனர். மோசே அவர்களை பார்த்து, இதில் யாருமே எதையும் காலை வரை மீதி வைக்கக்கூடாது என்றார். ஆயினும் மோசேக்கு கீழ்ப்படியாமல் ஒரு சிலர் காலை வரை அதில் மீதி வைத்தனர். அது புழு வைத்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் சினம் கொண்டார். மக்கள் தாம் உண்ணும் அளவிற்கேற்ப காலை தோறும் அதனை சேகரித்தார்கள். ஏனெனில் வெயில் ஏற ஏற அது உருகிவிடும். ஆனால் 6ஆம் நாளில் அப்பத்தை இரட்டிப்பாக, அதாவது தலைக்கு 4 படி வீதம் சேகரித்து கொண்டனர். கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் மோசேயிடம் வந்து இது பற்றி அறிவித்தனர். அப்போது அவர் அவர்களை நோக்கி, கடவுள் அறிவித்தபடி நாளைய தினம் ஓய்வு நாள், ஆண்டவரின் புனிதமான சாபத்து. எனவே நீங்கள் சுட்டு வைத்து கொள்ள வேண்டியதை சுட்டு வைத்து கொள்ளுங்கள், வேக வைக்க வேண்டியதை வேக வைத்து கொள்ளுங்கள், எஞ்சியிருப்பவை அனைத்தையும் நாளை காலை மட்டும் உங்களுக்காக வைத்து கொள்ளுங்கள் என்றார். மோசே கட்டளையிட்டபடி அவர்கள் அதனை காலை வரை வைத்திருந்த போது அதில் நாற்றம் வீசவும் இல்லை, புழு வைக்கவும் இல்லை. மோசே அவர்களிடம், இன்று நீங்கள் அதனை உண்ணுங்கள், இன்று ஆண்டவரின் ஓய்வு நாள், எனவே இன்று அதனை வெளியில் காண முடியாது, 6 நாள்கள் நீங்கள் அதனை சேகரிக்கலாம், ஆனால் 7ஆம் நாளாகிய ஓய்வு நாளில் ஒன்றும் கிடைக்காது என்று அறிவித்தார். ஆயினும் 7ஆம் நாளில் மக்கள் சிலர் உணவு சேகரிப்பதற்காக வெளியில் சென்றனர். ஆனால் எதையும் காணவில்லை. ஆண்டவர் மோசேயை நோக்கி, எவ்வளவு காலம் என் கட்டளைகளையும் சட்டங்களையும் கடைபிடிக்காதிருப்பீர்கள்? கவனியுங்கள், ஆண்டவர் ஓய்வு நாளை உங்களுக்கு அளித்துள்ளார். அதனால் 6ஆம் நாளிலேயே 2 நாள்களுக்குரிய உணவையும் உங்களுக்கு அளிக்கிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்தம் உறைவிடத்தில் தங்கிவிட வேண்டும். 7ஆம் நாளில் தம்தம் இடத்திலிருந்து எவரும் வெளியில் செல்லலாகாது என்றார். ஆகவே மக்கள் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தனர். இஸ்ரேல் குடும்பத்தார் அதனை மன்னா என்று பெயரிட்டு அழைத்தனர். அது கொத்தமல்லி போன்று வெண்ணிறமாயும் தேன் கலந்து ஆக்கிய பணியாரம் போன்று சுவையாயும் இருந்தது. ஆண்டவரிட்ட ஆணையை மோசே எடுத்துரைத்தார். நீங்கள் தலைமுறை தோறும் அழியாமல் காப்பதற்காக அதில் 2 படி அளவு எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இவ்வாறாக நான் உங்களை எகிப்து நாட்டின் இன்று வெளியேற செய்தபோது பாலை நிலத்தில் உங்களுக்கு தந்த உணவை இதன் மூலம் அவர்கள் கண்டுகொள்வர். பின்பு மோசே ஆரோனை நோக்கி, நீர் ஒரு கலசத்தை எடுத்து அதில் 2 படி அளவு மன்னாவை எடுத்து வையும், தலைமுறை தோறும் அழியாமல் காக்குமாறு அதனை ஆண்டவர் திருமுன் எடுத்து வையும் என்றார். ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி ஆரோன் அதனை உடன்படிக்கை பேழையில் பாதுகாப்பாக வைத்தார். இஸ்ரேல் மக்கள் 40 ஆண்டளவாக குடியேற வேண்டிய நாட்டினை சென்றடையும் வரை மன்னா உண்டனர். கானான் நாட்டு எல்லைக்குள் புகும் வரை அவர்கள் மன்னா உண்டு வந்தனர். 2 படி என்பது ஏப்பா என்பதில் 1/10 ஆகும்.